பாரதிய ஜனதா கட்சி ஒரு அகில இந்திய கட்சி உண்மையாலும் உங்களுடைய சமுதாயத்தை அங்கீகரித்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக டாக்டர் எல் முருகனை போட்டிருக்கு. அருந்தவர் சமுதாயத்திலிருந்து வந்தவர், அற்புதமான மனிதர், பட்டம் பெற்றவர், டாக்டர். இதற்கு முன்னாடி டெல்லியில வேலை செஞ்சவர். அவர்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், அவர்தான் எங்களை வழிநடத்தார். சொந்த ஊர் நாமக்கல், நாமக்கல் பக்கத்தில் ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஒரு கட்சியிலிருந்து இங்க வந்திருக்கின்றோம். அந்த கட்சிக்கு தான் நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்க, உண்மையான சமூக நீதி நிலைநாட்டிய கட்சி. அதே போல நமக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் சலித்த கட்சி அல்ல, அது மிகப்பெரிய கட்சி. புரட்சி தலைவர் காலத்திலிருந்து மிகப்பெரிய கட்சி. இப்போது இரண்டு கட்சிகளும் இணைந்து வந்திருக்கின்றோம். பலமான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கூட தாமரை, அவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க கூட தமிழ் மாநில காங்கிரஸ், அவங்க கூட அம்பேத்கர் இயக்கம், எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் அளிக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஜெயிச்ச உடனே போடுற முத கையெழுத்து என்ன? ஒரு ரேஷன் அட்டைக்கு மாசத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போகிறார்? 1500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. யாருக்கு வரும்? அண்ணனுக்கு வருமா, அக்காக்கு வருமா? அதனால அண்ணங்கள்லாம் யாரும் கோச்சுக்காதீங்க, 1500 ரூபாய் பணம் குடும்ப தலைவிக்குத்தான் வரும். ஓகேண்ணா, நீங்க தப்பா நினைச்ச கூடாதுண்ணா, உங்களுக்கு இருக்கு, நான் அடுத்து சொல்றேன், எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 1500, அது அக்கா கையில கொடுத்துருவாங்க, அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அக்கா கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும். பேசுறேன் பிரதர், பேசுறேன். இரண்டாவது, எவ்வளவு சிலிண்டர் இலவசமா வரப்போகுது உங்களுக்கு? 6 சிலிண்டர். அடுத்து பாருங்க, அண்ணன் முன்னாடி எனக்கு வேணும் எனக்கு வேணும் கேக்குறாருல, நீங்க துணி துவைக்கிறீங்களாண்ணா? வீட்டுல துணி துவைக்கல, அதனால இலவச வாஷிங் மிஷின் அக்காக்கு தான் போகுது. அதை கேளுங்களே வேணும்னு, அதை மட்டும் அண்ணன் கேட்க மாட்டாரு. மூன்றாவதாக, இலவச வாஷிங் மிஷினும் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். நான்காவதாக, கேபிள் முற்றிலும் இலவசம், கரண்ட் பில் இலவசம். அண்ணன் மறுபடியும் கோச்சுக்காதீங்க, பெண்கள் மட்டும் பஸ் டிக்கெட் பஸ்ல போனாங்கன்னா அரசு பேருந்துல பாதி டிக்கெட் தான். ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்சி, அதனால் பெண்களுக்கு இந்த